வருஷம் முன்னே யாரோ மாமரம் போட்டாங்க, தென்னை மரம் போட்டாங்க, அதோட பலன் இன்னைக்கு தானே வருது. சில பலன்கள் உடனே கிடைத்துடும். அதாவது ஒரு நெருப்பில் கை வைத்தா இன்னைக்கு சுடுமா நாளைக்கு சுடுமா? நெருப்பில் கை வைத்தா இன்னைக்கே சுடும், இப்பவே சுடும், இன்னைக்கு இல்லை இப்ப சுடும். சிலர் ஒரு இந்த கர்மத்தை பத்தி கேட்டார், இப்ப பண்ண கர்மா இப்பவே உங்களுக்கு பலன் கிடைக்குமா? பத்து நாளைக்கு அப்புறம் நடக்குமா? இப்ப நெருப்புல கை வச்சா இப்ப சுடுமா? பத்து நாளைக்கு அப்புறம் சுடுமான்னு இல்ல. சிலதெல்லாம் உடனே பலன் கொடுக்கும். நெருப்புல கை வச்சா இப்பவே சுடும் இக்ஷணமே. ஆனா தென்னை மரம் போட்டா இன்னைக்கு காய், இன்னைக்கு மரம் போட்டு இன்னைக்கே காய் வருமா வருமானு வாய் புலந்து அது முன்ன உக்காந்தா காய் ஒண்ணு வந்து உழுந்துடாது, இளநீர் ஒண்ணு வந்து உழுந்துடாது வாய்க்குள்ள. அந்த இளநீர் வரணும்னா கொஞ்சம் சமயம் டைம் எடுக்கும். அது மாதிரி வாழ்க்கையில் 5 வருஷம் நீங்கள் மெடிக்கல் படித்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும். மெடிக்கல் காலேஜ் சேர்ந்த உடனே மறுநாள் நீங்கள் டாக்டர்னு மருத்துவ ஊசி கொடுத்துறேன் எல்லாருக்கும்னு போகணும், இல்லைனாக்க நேராக ஜெயிலுக்கு தான் போகணுமா இருக்கும். அதனால கர்மாக்கள் அப்படி இருக்குது. அது ஜீன்ஸுன்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக்னு சொல்கிறாங்க. அதனால 7 தலைமுறை 8 தலைமுறை 10 தலைமுறைலாம் நினைக்க வேணாம். நம் பெரியோர்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு அது நல்லது உண்டாகும். அவர்கள் தானே பெரிய தப்பு செஞ்சாங்க, அதோட பலன் உங்களுக்கும் அனுபவிக்க வேணுமா இருக்கும். ஆ, பெரியோர்கள் பெரிய கடன் வச்சு போனாங்களா உங்களுக்கு தான் தீக்கணமாக வரும் அது இல்லையா? கடன் தீரணும்னா உங்களுக்கு வேலை பண்ணணும்.